இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நேம்டு பேராமீட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நேம்டு பேராமீட்டர்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கண்டிப்பாக கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். இதோட ரிட்டன் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரிட்டன் பண்ணாது, ஸோ சிம்பிளாக பிரிண்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ வாய்ட் அப்படின்னு ரிட்டன் டைப் கொடுத்துக்கலாம். அடுத்து ஃபங்க்ஷனோட நேம் அடிக்கணும். ஸோ ஃபங்க்ஷன் நேம் என்ன பண்ண போகிறோம்னா பர்சன் அப்படின்ட்டு ஃபங்க்ஷன் பர்சன். இந்த பர்சன் வந்து ரெண்டு பேராமீட்டர்ஸ் எடுத்துக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா நேம் ஏஜ். சிம்பிளாக நம்ம பேராமீட்டர்ஸ் எப்படி பாஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் ஏஜ். இப்போ இதை நேம்டு பேராமீட்டர்ஸாக மாற்றுறதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். இந்த நேம் ஏஜ் அப்படின்ற இந்த பேரண்டஸ் இதுக்குள்ள ஒரு கேர்லி பிரேசஸ் போடுங்க. கேர்லி பிரேசஸ் போட்டீங்க இப்படி இப்படி இப்போ கேர்லி பிரேசஸ் போட்டால் இது நேம்டு பேராமீட்டர்ஸாக மாறிடும். இப்போ அதுக்கு முன்னாடி சிம்பிள் இதோட டைப்பை ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், டைப்பாக இருந்தாலும் ரெப்ரசன்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரிங் நேம் இன்ட் ஏஜ். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷன் சிம்பிள் ரன் பண்ணதுக்கு பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பிரிண்ட் அந்த நேமையும் ஏஜையும் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். நேம் பிரிண்ட் ஏஜ். ஸோ இது ரெண்டையும் நம்ம பிரிண்ட் பண்ணோம். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் நேம்டு பேராமீட்டர்ஸ் வச்சு ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுவோம், மெயின் ஃபங்க்ஷனில் போய் பர்சன் ஆஃப் அப்படின்னு டைப் பண்ணுவோம். இப்போ இங்கே ரெண்டு பேராமீட்டர் இருக்குது, அதை நம்ம எப்படி பாஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா நேமுக்கு சும்மா ஒரு நேம் கொடுப்போம் டிஓபி அப்படின்ட்டு. ஏஜோட டைப் வந்து இன்டர்னால ஸோ ஏஜோட டைப் வந்து டூ அப்படின்னு கொடுப்போம். சாம்பிள் கொடுத்தாச்சு, இப்போ நேம் ஏஜ் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஆனால் நேம்டு பேராமீட்டர்ஸில் என்ன பண்ணணும், இப்படி சிம்பிளாக நம்ம வந்து டைரெக்டாக பாஸ் பண்ணக்கூடாது. எப்படி பாஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் அப்படின்னு டைப் பண்ணி நேம் அப்படின்னு டைப் பண்ணி அந்த நேமை கொடுக்கணும் டாப். அடுத்து ஏஜ் அப்படின்னு டைப் பண்ணி டூ அப்படின்னு கொடுக்கணும். இப்படி பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த நேமில் போய் டாப் பிரிண்ட் ஆகிடும், ஏஜ் டூ அப்படியும் பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்படி தான் நேம்டு பேராமீட்டர்ஸ் பண்ணோம். இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நார்மலாக நேம்டு பேராமீட்டர்ஸ் கொடுக்காம நார்மலாக கொடுத்தீங்கன்னா அந்தந்த பொசிஷனில் கொடுக்கணும். அதை நம்ம பொசிஷன் பேராமீட்டர்ஸில் பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோலாம் என்ன அடுத்த வீடியோவில் பொசிஷன் பேராமீட்டர்ஸ் பற்றி பார்ப்போம்.